கைஸ் வெல்கம் டு வசந்த் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் மைசூர் பாக். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கடலை மாவு எடுத்துக்கோங்க. முக்கியமான குறிப்பு, எந்த கிளாஸ் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணிங்களோ அதே கிளாஸ் அதே பாத்திரம் தான் மித்த இன்க்ரீடியன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் கரெக்டான ரேஷியோஸ் வரும். ஸோ இப்போ 1.5 கிளாஸ் சர்க்கரை எடுத்துருக்கோம், அதே போல் 1 கிளாஸ் ஃபுல்லாக ஆயில் எடுத்துருக்கோம். அதே கிளாஸில் நம்மளுக்கு 2 கடாய் தேவைப்படும். 1 கடாயில் நம்ம மைசூர் பாக்கு குக் பண்ணுறதுக்கு 1 கடாயில் வந்து ஆயில் அண்ட் நெய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் சூடு பண்ணுவோம். அப்போ தான் வந்துட்டு அதை எடுத்து ஊற்றும் போது, இந்த மிக்சரில் ஊற்றும் போது நம்மளுக்கு கரெக்டாக அது குக் ஆகும். ஸோ 1 கிளாஸ் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டாங்க, இதோட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுவாங்க. அதாவது 75% ஆயில், 25% நெய். நீங்கள் வந்து 50% நெய், 50% ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. இதோட நம்ம வந்து அதை சின்ன கடாயில் நம்மளோட 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். அதோட ஃபுல்லாக நம்மளோட சர்க்கரையை ஆட் பண்ணிடுறோம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அடி பிடிக்காமல் வரும். இப்போது நம்ம இந்த பதம் ஒன்று எடுப்போம், அதாவது 1 கம்பி பதம் அப்படின்னு சொல்லிட்டு, அது 1 கம்பி பதத்தை விட கம்மியாக இருந்தால் தான் நம்மளோட மைசூர் பாக் ஹார்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ மம்மி காமிக்கிறாங்க பாருங்க, அந்த 1 கம்பி பதம் நம்மளோட கடலை மாவு ஆட் பண்ணி கலக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை கலக்க வேண்டியதான். ஸோ அப்போ தான் வந்து சர்க்கரை தண்ணியும் கடலை மாவும் ஒரே மிக்சராக கம்ப்ளீட்டாக ஒன்றா மாறும், லம்ஸே இல்லாமல். நல்லா கலக்கிட்டே இருங்க. இப்போ மம்மி எல்லா சைட்லேருந்தும் கலக்கி விட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். அப்போ ஒட்டாமையே அந்த கடாயிலேருந்து ஒட்டாமையாக வருது பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு தேவையான கரெக்டான கன்சிஸ்டன்சி, இப்படி தான் இருக்கணும். அண்ட் அந்த எண்ணெயை நெய்யும் நம்ம சேர்த்து கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்மளோட மைசூர் பாக்கு குக் பண்ண போகிறோம். இப்போ அதை 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணுறதுனால அதை நான் கம்ப்ளீட்டாக நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு க்வெஸ்சன், நீங்களாம் வெண்ணெய் வாங்கி நெய் காய்ச்சுவீங்களா? எங்கள் வீட்டில் அப்படி தான் செய்வாங்க, ஏன்னா அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதில் கண்டிப்பாக 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுப்பாங்க, அது ஆன்டிபயோட்டிக்காக. முருங்கைக்கீரை ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம நெய்க்கு வந்து அது அயன் சத்து கொடுக்குமா, அதனால அதை ஆட் பண்ணுவாங்க. அண்ட் அதை தனியாக வந்துட்டு முருங்கைக்கீரை மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க, அது வந்துட்டு கிறிஸ்பியாக மாறிடும். அது என் தம்பிக்கும் மம்மிக்கும் பிடிக்கும். ஸோ அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளோட அந்த மைசூர் பாக்கு இது வந்துட்டு எப்படி மாறிடுச்சு பாருங்கள், கொஞ்சம் நொர நொர கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ அது குக் ஆகிடுச்சுன்னு மம்மி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அந்த எண்ணெய்லாம் வந்துட்டு கொதிக்குது பாருங்கள், அது பபுள் பபுளாக இப்போ குக் ஆகிடுச்சான். ஸோ எடுக்க போகிறாங்க. நல்லா ஒரு பேக்கிங் ட்ரேலையோ தட்டிலையோ தள்ளிக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக உங்களால் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு, ஸோ ரொம்ப மெலிசாக தட்டிடாதீங்க, அப்புறம் பிஸ்கட் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் திக்காகவே வைங்க. டடா, மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போது 10 மினிட்ஸில் ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெடி ஆகணும், அது மைசூர் பாக்கு தவிர எதுவாக இருக்க முடியாது. இப்போ மம்மி உடச்சு காமிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.